அந்த கதாபாத்திரமா ஒரு மாதிரி அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் சார். இந்த திரைப்படமும் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஒரு ரன் த்ரூ கேரக்டர், அதனால வந்து முழு தீனி போடக்கூடிய ஒரு திரைப்படமா இது இருக்கும் நான் நம்புறேன் சார். ஸோ எம்பிரியோ பிக்சர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு படம் இன்னைக்கு தான் ஒரு பூஜா அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இப்போவே விஷால் அடுத்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்றதே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன் நான் பார்க்குறேன். அதுக்கு எந்த விதத்தையும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், ஏன்னா விஷால் அவ்வளோ கமிட்டடாக இருக்காரு. இந்த படம் நிறைவு பெறும்போதும் நீங்கள் அதே உற்சாகத்தோட இருப்பீங்கன்ற நம்பிக்கையை நான் தரேன். நான் ஏன்னா சில பேர் ஆரம்பம்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, போக போக அப்படியே வீக் ஆகிடும், அந்த அபிப்பிராயம் எல்லாம் மாறிடும், இந்த மனிதர்கள் வேறுபடுவாங்க மாறிடுவாங்க இல்லையா. ஸோ அதில் அப்படி இல்லாமல் இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் மாதங்கள் விஷாலோட படம் போது எனக்கு அது தெரிஞ்சுது. ஸோ நிச்சயமாக நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராடக்டாக உங்கள் எல்லாருக்கும் கெம்ரியோ பிக்சர்ஸ்க்கு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன்.